தோல்வியின் மூலம் விசுவாசம் தோல்வியின் மூலம் நம்முடைய விசுவாச நிலையை பாதுகாத்து கொள்ள முடியும் தோல்வி எப்பொழுதுமே அழித்துவிடும் என்பது உண்மை ஆனால் ஒரு விசுவாசம் உள்ளவனுக்கு ஒரு உண்மை உள்ளவனுக்கு தோல்வியின் மூலமாக அவன் தன் விசுவாசத்தினுடைய அளவை அதிகரித்து கொள்ளவும் அவன் நிலைநிறுக்கவும் முடியும் என்பதை இன்று நாம் படிக்கிற பாடத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக எப்பொழுதுமே ஒரு நல்ல பரீட்சையில் நல்ல மார்க் எடுத்து தேர்வில் முன்னேறணும் அப்படின்னு உட்காந்து ரொம்ப முயற்சி பண்ணுறவங்க கூட பரீட்சை என்று வந்தவுடனே ஒரு பதஷ்டம் வந்துவிடும் அந்த பதஷ்டத்தின் விளைவாகவே சில நேரம் அவர்கள் தோல்வியை அடைவார்கள் ஏன் இது இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்துறேன் தோல்வி என்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதை பகுப்பாய்வு செய்ய நாம் பழகிக்கொள்வோம் தோத்துட்டோம் அவ்வளவுதான் அதை ஒண்ணு செய்ய முடியாது உண்மை அதை விசுவாச பார்வை கொண்டு பகுப்பாய்வு செய்வதன் மூலமாக அடுத்த நிலைக்கு போக முடியும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் சோதனை வரும் பொழுது பதட்டம் அடைவது இயல்பு அந்த பதட்டம் அடைகின்ற அந்த நிலையை ஒரு விசுவாசத்தோட ஒருவன் சந்திப்பானே என்றால் அந்த சோதனையிலே தோல்வியின் பக்கம் போகாமல் வெற்றியின் பக்கம் நோக்கி தன்னை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்னதான் பேசினாலும் என்னதான் சொன்னாலும் என்னதான் மூளைக்கும் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் சிந்தனைக்கும் எண்ணங்களுக்கும் திட்டங்களுக்கும் நாம் ஆயிரம் காரியங்களை அணை போட்டு கட்டி எழுப்பினாலும் சரி மனிதன் மனிதன் தான் சோதனை என்பது அவனை மன அழுத்தத்திற்குள்ளே தள்ளிவிடும் சோதனையுடன் தோல்விக்கான வாய்ப்பை நோக்கியே நாம் போய்க்கொண்டிருப்போம் சோதனையில் இருந்து வெற்றிக்கான வாய்ப்பாக திருப்புவதற்கு பதிலாக தோல்விக்கான வாய்ப்பை நோக்கியே போய்க்கொண்டிருப்போம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதனையிலே அதை வெற்றிக்கான வாய்ப்பாக மாற்றினார் வேதாகமத்தில் சில நபர்கள் சோதனையிலே வெற்றிக்கான வாய்ப்பாக மாற்றினார்கள்